ஏ கைஸ் எல்லாருக்கும் விஷய ஹாப்பி நியூ இயர். 2022 ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜனவரி 1 தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதே December 31st தான். ஸோ 2021 வாஸ் அ கிரேட் இயர். நல்லா இருந்துச்சு, நிறைய அப்ஸும் இருந்துச்சு, நிறைய டவுன்ஸும் இருந்துச்சு. நான் இந்த வருஷம் என்னென்ன ப்ரொடக்டிவாக பண்ணேன் அப்படின்னா, என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2021 வாஸ் குட். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜானில் வந்து ட்ரோன் வாங்கினேன். அப்புறம் மார்ச்சில் புது கேம் வாங்கியிருக்கேன். அப்படியே பிஸ்னஸ் ரிலேட்டாக போயிட்டுருக்கேன். அப்புறம் இப்போது ரீசெண்டாக அக்டோபரில் வந்து என்னோடய பழைய கேம் செல் பண்ணிட்டு லைட்ஸ் அதெல்லாம் வாங்கினேன். நீ நெக்ஸ்ட்டு ஜூனில் வந்து நிறைய அப்டேட், நெக்ஸ்ட் ஜூனில் தான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணணும்னு தெரில. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் போடுறது 1/365 ஆரம்பித்தேன். January 20 எங்கள் அம்மா பர்த்டே, ஸோ அந்த அன்றைக்கி ஆரம்பித்தேன். மெமரபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு 20 days இருக்குது. அந்த போஸ்ட் கரெக்டாக முடியும். 365 ஒரு நாள் விடாமல் டெய்லி போட்டிருக்கேன், ரீல் ஃபோட்டோ ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று. அப்புறம் இப்போ December 18 தான் வந்து புது பேஜ் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஒர்க்ஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெட்டிங்ஸ் பண்ணுறேன், அதுபோக ஃப்ரீலான்ஸாக ஃபோட்டோஸ், வீடியோஸ், ட்ரோன் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஹோல் கம்ப்ளீட் ஈவெண்ட்ஸும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணுறது. 2022 வந்து இதை கொஞ்சம் க்ரோ பண்ணும் அப்படின்னு மட்டும்தான் என்னோடய எய்ம். அதேமாதிரி எனக்கு கொஞ்சம் கேஜெட்ஸ் ஆர் கியர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரி யூடியூப்லேயும் வீக்லி 2 videos கணக்கில் மந்த்லி 8 videos. ஸோ 12 months வந்து 96 videos வரும். ஸோ 100 videos போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனி கண்டென்ட் ஏதாவது கண்டென்ட் அது வந்து ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் ரிலேட்டடாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பியோ வீடியோ எல்லாம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் யாரும் எதுவுமே பண்ணல. ஸோ நேற்று வந்து குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தேன். ஸோ அந்த விளாக் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு விளாகாக இருக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே மங்களமாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அந்த விளாக் போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வ்ளாக் வந்து நியூ இயர் அன்னைக்கு போட்டிருப்பேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் அதே மாதிரி நிறையா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் வீடியோ போடுறதில். ஸோ நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வராரு. ஸோ நாங்கள் 3 பேர், அப்புறம் வந்து இந்த பையன் எங்கள் மாமா பையன். ஸோ பிடிச்சிக்கோ, நாங்கள் எல்லோரும் தான் குலதெய்வ கோயில் போகிறோம். இப்போ டீ ஸ்டாப் நிறுத்தியிருக்கோம். இனி நேராக குலதெய்வ கோயில் போட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து 12 ஆச்சு. 1 மணிக்கு கோயில் போட்டிடுவாங்க, அதுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஏன்பா முடியலையாப்பா? முடியலையா? கால் வலிக்குதா? இப்போதான்டா இருந்தா அப்பா என்ன சாமி கும்பிட்டாச்சு, அடுத்து வீட்டுக்கு போகிறோமா சென்னிமலை போகிறோமா? சென்னிமலை பூட்டிடுவாங்க அம்மா போறக்குள்ள. என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. சாமி கும்பிட்டாச்சு, சக்கரை பொங்கல் இருக்குது, சாமி கும்பிட்டாச்சு, அன்னதான சாப்பாடு இருக்குது, கடவுள் வந்தது எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி, அன்னதான சாப்பாடு. சாமி வந்தோடனே வயிறு பெருவயத்தோட போகாதீங்க, எல்லாம் பசி ஆறிட்டு போங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. 100 பாக்கெட்டுங்க. ரொம்ப திருப்தியா பொங்கல் வந்துருச்சு. 100 பாக்கெட்டுங்க. சொல்லிருங்க.